ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேசின் செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் சொல்கிறேன், இது 3-in-1 எப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம கேரட் பீட்ரூட் திருவுறதுக்கு, இதுக்கு பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறது, இது வந்து நம்ம கீரை காயெல்லாம் அலசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறோம் இல்லை வடை சுடுறோம் அப்படின்னா நம்ம அதுவும் இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்படி இப்படி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அந்த வேஸ்ட் தண்ணி ஃபுல்லாக இதில் வந்து கலெக்ட் ஆகிரும். இது சர்விங் பவுலாகவும் இந்த பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாலட் மிக்ஸ் பண்ணுறோம், இல்லை வடை மாவு மிக்ஸ் பண்ணுறோம், இல்லை இதுக்காவது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கேரட்டும் பொட்டேட்டோவும் உங்களுக்கு வந்து துருவி காட்டுறேன். இதில் வந்து சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, நம்ம எதனால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் இப்போ சின்னதில் கொஞ்சம் பண்ணுறேன், பெருசு பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பார்க்க. குழந்தைங்களுக்கு இதை பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. பெருசு வந்து நம்ம ஸ்டாரி இருக்கு, இதுக்காக சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது பார்க்கவும். இது உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. கை வந்து அறுக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படவும் இது இல்லை. பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். இது நார்மலாக நம்ம லேஸ் மாதிரி பண்ணுவோம்ல, லேஸ் சிப்ஸ், அதோட இது. இது நம்ம நார்மலாக பண்ணுறது ஸ்லைஸு. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல், ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ரொம்ப தின்னாகவும் இல்லாமல், கரெக்டான சைஸில் வந்திருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா